வணக்கம். நாம் இன்றைக்கி உகாதி பண்டிகையோட ஸ்பெஷல் டிஷ்ஷான சந்திக்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சந்திக்களி வந்து ஒரு பண்டிகையோட ஃபுட்டு. இப்போ பொங்கலுக்கு நம்ம சக்கரை பொங்கல் அதெல்லாம் செய்கிற மாதிரி உகாதி பண்டிகைக்கு சந்திக்களி செய்வாங்க. உகாதின்றது தெலுங்கு வருட பிறப்புன்னு சொல்லுவோம். ஸோ உகாதி பண்டிகையோட முக்கியமான டிஷ் வந்து சந்திக்களி. ஸோ அடுப்பு ரெடியாக இருக்குது. களி சட்டி பார்த்திங்கன்னா முன்னாடி வைக்காமல் கொஞ்சம் மூணு கல்லுலேயும் பேலன்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்கும் போது தான் அது ஆடாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்போ தான் நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1 செம்பு தண்ணி கிட்டே ஊற்றணும். ஸோ அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம களி சட்டியில் இந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். முதல்ல சாஃப்டாக இருக்க விறகெல்லாம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு தென்னை மரத்தோட பண்ணாடை எடுத்து அதோட சாஃப்ட் சைடில் பற்ற வச்சோன்னா ஒரே செகண்டில் ஸ்டார்ட் ஆகிடும் நெருப்பு. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விறகாக அடுக்கிடலாம். அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் ரவை இல்லாட்டி அரிசி நோய் சேர்க்கணும். இது எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் நம்ம செய்கிற களி வந்து ஒட்டிக்காமல் ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருன்றதுக்காக அரிசி இல்லாட்டி ரவை சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்த உடனே நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அதில் மாவை ஆட் பண்ணியாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மாவை தண்ணியோட கலந்துடக்கூடாது. ஒரு குவியல் மாதிரி தண்ணிக்கு மேலே தான் மிதக்கணும். இப்படியே அது வெந்துடும். இப்போ நம்ம மாவு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தோன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த சட்டியை எடுத்துகிட்டு போய் நம்ம களி மாதிரி கிண்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி என்னால் தூக்க முடியல, தூக்கி எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. ஸோ இதை போய் எப்படி கிண்டுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ களி கிண்டிட்டு இருக்காங்க. களி ரெடியான உடனே அதை எடுத்து நம்மளோட முக்காலியில் போட்டு ப்ரெஸ் பண்ணி சந்திக்களி எடுத்துட வேண்டியது தான். இந்த டூல் பார்த்தீங்கன்னா இது பேர் தான் முக்காலி. சந்திக்களி செய்கிறதுக்குனே இருக்க டூல் இது தான். ஸோ இந்த டூலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது இடியாப்பாச்சு மாதிரி தான், ஒரு ஸ்டாண்ட் மேலே இடியாப்பாச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம செஞ்ச களியை எடுத்து போட்டுட்டு நம்ம இடியாப்பம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இடியாப்பம் வந்து நம்ம 1-2 பேருக்கு கையில் புழிஞ்சிடலாம். ஆனால் சந்திக்களி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப நிறைய ஃபேமிலியில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கையில் வச்சு புழிய முடியாதுன்றதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த முக்காலி கடியில் வாழை மட்டையை விட்டு மேலேருந்து ஒரு ஆள் ப்ரெஸ் பண்ண கீழேருந்து ஒரு ஆள் அப்படியே வாங்கிப்பாங்க களியை, நூடுல்ஸ் மாதிரி வரும். ஸோ இந்த நம்ம வாழை இலையில் சாப்பிட்றத பார்த்துருக்கோம். வாழை மட்டையிலையும் சாப்பிடலாம். இந்த டிஷ் வந்து யூஸ்வலாக வாழை மட்டையில் தான் சாப்பிட்றாங்க. ஸோ வாழை மட்டையில் போகும்போது வாழை இலைக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ, நல்ல குணங்கள் இருக்கோ அதுவும் வாழை மட்டையில் இருக்கும். அந்த ஹீட்டுக்கு அதில் இருக்க சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகி அந்த ஃபுட்டோடு கலந்து வரும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்திக்களியை மேலேருந்து ப்ரெஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. கீழே பார்த்தோன்னா அழகாக நூடுல்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்குது. அதை அப்படியே நம்ம வாழை மட்டையில் வாங்கிக்கலாம். இப்போது வாழை மட்டையில் எடுத்த சந்திக்களியை நான் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு கொஞ்சம் அதில் எள்ளு பொடி ஃபஸ்ட்டு போடுறேன். எள்ளு பொடி, அதுக்கப்புறம் இப்போது அதில் பாகு ஊற்றுறேன். ஸோ இப்படி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இனிப்பு பிடிக்காதவங்க இதில் பண்டிகை நாள் அன்னைக்கு கறி குழம்பு ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு தெரியாமலே இது மாதிரி பல பாரம்பரிய ஃபுட்டு வந்து நம்ம நிறையா மிஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஊரில் இது மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ஐட்டம் இருந்ததுன்னா அதை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. நன்றி.